நியூஸ் மிரர் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல எஜே சூர்யா லாரன்ஸ் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ். தீபாவளி ரிலீஸா வந்திருக்கக்கூடிய இந்த படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஜிகிர்தண்டா தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு படம். வழக்கமான சினிமா டெம்ப்ளேட்டுக்கு மத்தியில் ஒரு கேங்ஸ்டர் ஒரு ஃபிலிம் மேக்கர் ரெண்டு பேரும் மீட் பண்ணையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாரு. அதே டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு வந்து வச்சு இந்த முறை ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன எலமெண்ட்டை ஆட் பண்ணி கொடுத்துருக்காரு. புதுசாலாம் எழுதிட முடியாது. லாரன்ஸ் வந்து மதுரையில் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்காரு. கொலை ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் செல்வா கூட ஒரு அசைக்க முடியாத பெரிய கேங்ஸ்டராக இருக்காரு. இவனை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் கேங்கு போலீஸ் எல்லாமே ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. கேங்ஸ்டர் அப்படிங்கிற முகத்தை தாண்டி லாரன்ஸுக்கு சினிமா மேலே ஒரு பெரிய காதல். ஏன்னா வந்து இந்த படத்தில் கூட வந்து அவர் பார்த்திங்கன்னா கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட ஃபேனாக வராரு. நம்மளும் அவர் மாதிரி வந்து ஒரு பெரிய நடிகராக வரணும், ஸ்க்ரீனில் நம்மளை வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்க ஒரு ஆளை தான் லாரன்ஸ் இருக்காரு. ரோல் கேமரா ஆக்ஷன். இதுக்கிடையில எஸ்ஜே சூர்யா அப்பாவியா இந்த படத்தில் அறிமுகமாகிறவர். ஒரு கட்டத்தில் நாலு பேர்த்த கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது. அந்த நேரம் பார்த்து போலீஸ் எஸ்ஜே சூர்யாவை கூப்பிட்டு உனக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கான், அவனை நீ கொல்லணும், கொண்டுட்டு அப்படின்னா உன்னை நாங்கள் வெளியில் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாரன்ஸுக்கு சினிமா மேலே ஒரு பெரிய ஆசை இருக்குது. நம்ம வந்து டேரக்டரு, நான் உன்னை வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் அசைன்மெண்ட்டை கையில் எடுக்கக்கூடிய எஸ்ஜே சூர்யா லாரன்ஸை கொலை பண்ணாரா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா ஜிகிர்தண்டா படத்தினுடைய மிச்ச கதை. இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டாங்க. அப்போ வந்து எஸ்ஜே சூர்யா இந்த சைடு லாரன்ஸ் பார்க்கையில நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் லாரன்ஸ் அதுவும் எப்படா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே லாரன்ஸோட கெரியர்லேயே ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப டான்ஸு, ஒரு மாதிரி காமெடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த லாரன்ஸை ஒரு பக்கமான ஒரு கேங்ஸ்டராக வந்து கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அவர் மேனரிசம் ஆகட்டும், அவர் வந்து கையிலேருந்து ஒரு கஞ்சா மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று எடுக்கிறாரு அந்த மாதிரியான விஷயம், அவர் பண்ணுற ஸ்டண்ட் சீக்வன்ஸு, ஒரு பழங்குடியின சமுதாயத்திலேருந்து வந்த ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அவரோட கேரக்டர் வந்து புதுசாக காட்டுது. வெள்ளையாக இருக்கவன் தான் சினிமாவில் வரணும், கருப்பாக இருக்கவன் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல வெடிச்செழுந்து ஏன் நான் வந்து நடிகன் ஆக முடியாதா அப்படிங்கிறதாகட்டும், படம் எடுக்க வந்த எஜே சூர்யா கிட்டே வந்து பம்மி பதுங்கி ஓகே சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் செய்கிறேன் அப்படிங்கிறதாகட்டும், இந்த கேங்ஸ்டர் மேனரிசத்தில் வந்து மிரட்டலாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அதை வந்து லாரன்ஸ் சிறப்பாகவே செஞ்சுருக்காரு. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவும் நம்ம சமீப காலமாக பார்க்குறோம், அவர் நிறைய ஒரு மாதிரி ஹைப்பாக கத்திக்கிட்டு இல்லை காமெடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் படம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் ஒரு மெச்சூர்டாக ஒரு சட்டிலான ஒரு ஆக்டிங்காக ஒரு சில இடத்துலலாம் நம்ம பார்க்கையில் வந்து உண்மையுமே என்னோட அந்த மனுஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிது. அந்த அளவுக்கு வந்து எஜே சூர்யாவோட நடிப்பும் இந்த படத்தில் சிறப்பாக இருக்குது. ஜிகிர்தண்டா ஒன்று பார்த்துட்டு இந்த படம் பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னமோ அந்த இது கொஞ்சம் மிஸ் ஆச்சோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா அதில் வந்து பாபி சிம்மா வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு, அந்த கதையை வேறு மாதிரி ட்ராவல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், படம் கிளைமேக்ஸ்லாம் போகவே ரொம்ப பவர் பேக்டாக இருக்கும். பட் இந்த படத்தில் ரொம்ப லேக்காக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப படம் ஸ்லோவாக வந்து பிக்கப் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப்லாம் முடியலை கொஞ்சம் நம்மளுக்கே ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு ஆகுது. ஸோ கிளைமேக்ஸ் நெருங்க ஓகே படம் அப்படின்னு போகுது. ஸோ ஜிகிர்தண்டா ஒன்ன கம்பேர் பண்ணி இதில் என்ன அடிஷ்னலான ஒரு எலமெண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த மலைப்பகுதி பழங்குடியின மக்கள் அவங்களோட நிலம் வந்து கார்ப்பரேட்டாலையும் அரசாலையும் பறிக்கப்படுறது சம்மந்தமான ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. அந்த விஷயம் உண்மையுமே வந்து பார்க்கல கொஞ்சம் வந்து இந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து நடக்கிற ஒரு விஷயத்தெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையுமே ரொம்ப ஒரு டச்சிங்காக இருக்கும். ஸோ அந்த பழங்குடியின விஷயத்தை கையில் எடுத்ததுக்காக வந்து கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சல்யூட்டே கொடுக்கலாம். இப்போ நல்லவங்களை பற்றி படம் எடுத்தால் யாரும் பார்க்கறது இல்லைமா. படத்தில் ஹீரோயினாக வந்து இந்த சித்தா படத்தில் நடித்த அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க, லாரன்ஸோட மனைவியாக வராங்க. உண்மையுமே ஒரு கர்ப்பிணி பெண்ணாக அந்த படத்தில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் எமோஷனல் ஹை ஆகணுமோ அந்த இடத்துல அவங்க வந்து பேசுகிற டைலாக்ஸ் ஆகட்டும் அது எல்லாமே படத்துக்கு வந்து ஒரு பெரிய பக்க பலமாக இருக்குது. படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சந்தோஷ் நாராயணனோட மியூசிக். ஜிகிர்தண்டா படத்தில் வந்து டேக்லைனே வச்சுருப்பாங்க, மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படின்ட்டு.
அந்தளவுக்கு படமுள்ள பாட்டு பிஜிஎம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த டபுள் எக்ஸில் வந்து எனக்கு என்னமோ சந்தோஷ் நாராயணன் வந்து ரொம்ப லோவாக ப்ளே பண்ண மாதிரி, ஏன்னா பெருசாக பிஜிஎம்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, சும்மா அங்கங்கே பண்ணியிருக்காரு பட் சொல்லிக்கிற அளவுக்கு திருப்பி கேட்குற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. பாட்டுமே அதே மாதிரி பெருசாக எதுவுமே வந்து நினைவில் நிற்கிற மாதிரியான பாட்டாக இல்லை. கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒப்பாரி பாடல் மாதிரி போட்டுப்பார். படத்தோட கடைசியாக ஒரு 15-20 நிமிஷம் வந்து உண்மையுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, தேட்டரில் உள்ள ஆடியன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஆக்கிரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு ஒப்பாரி பாடல் அவரே பாடியிருப்பார், கம்போஸ் பண்ணியிருப்பார். உண்மையுமே சந்தோஷ் நாராயணனோட டச் இதில் இருக்கும். அந்த விஷயம் வந்து படத்தில் உண்மையுமே ரொம்ப படத்தையே கொஞ்சம் மேலே இழுத்து போயிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரோல் கேமரா சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரையிலும் படத்தோட ஓப்பனிங் ஷாட்டே ஒரு பெரிய மலைப்பகுதி லேண்ட்ஸ்கேப் காட்டுறாங்க. ஓ படத்தோட அந்த பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய மலைப்பகுதியை காட்டுறதுலேருந்து ஆக்ஷன் பாக்ஸ் எல்லா இடத்துலையுமே சினிமாட்டோகிராஃபர் வந்து திரு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து பேட்டை படத்துக்கும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வந்து படத்தில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸ்டண்ட் வந்து படத்தில் வந்து பெருசாக இல்லை, ஏன்னா படம் ஃபுல்லாகவே துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு பிளாக்காக ஒரு கொரியவாக எதுவுமே கிடையாது, எல்லாமே ஸ்டண்ட்டு துப்பாக்கி. ஒரு கட்டத்தில் பெருசாக போர் அடிச்சிருது, ஏன்னா கிளைமேக்ஸில் ஆரம்பித்து ஃபஸ்ட்லேருந்து லாரன்ஸ்மே கூட நிறைய பேர்த்த சுட்டாரு, எதுக்கு சுட்டாரு ஏன் சுட்டாருன்னு தெரியாமல் படம் ஃபுல்லாக சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து ஆக்ஷன் பிளாக் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமோ என்னமோ. இது வந்து 1970s நடக்கிற படம், அதுக்கேற்ற மாதிரி பழைய கால மதுரை தெரு அந்த பழைய தியேட்டர் அப்படிங்கிற செட்டை பார்க்கட்டும். செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த பழங்குடியின கிராமத்தை காட்டுனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்துலேயுமே வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பயங்கரமாக உழைச்சிருக்காங்க, ஏன்னா எங்கேயும் புதிய டெக்னாலஜி தான் தெரிஞ்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் சந்தானம் ஆர்ட் டைரக்டர் சந்தானம் டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, படம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 52 நிமிஷம் ஓடுது. ஒரு சொல்ல வந்த கதையை சொல்கிறதுக்காக இவ்வளோ பெரிய நேரம் கூட தேவைப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒரு சில இடம்லாம் வந்து ரொம்ப இந்த குறைச்சிருக்கலாமோ, இவ்வளோ லென்த்தாக தேவையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த வகையில் வந்து எடிட்டர் வந்து கொஞ்சம் கத்திரி போட்டுருந்தார் அப்படின்னா படம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து கன்வே ஆகிருக்கும். டேரக்டராகவே இல்லாத டேரக்ஷன் சினிமானா என்னன்னே தெரியாத எஸ்ஜே சூர்யா தான் ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸை நம்ப வச்சு அவர் கூடயே சுற்றி அவரை கொலை பண்ணுறதுக்கான விஷயத்தை செய்கிறாரு. என்ன ஒரு விஷயம்னா டேரக்டர்னு நம்ப வைக்கிறதுக்காக கையில் வந்து ஒரு சின்ன கேமராவை தூக்கிக்கிட்டு அவரை சுற்றுறதும், நீங்கள் எடுங்க டேரக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் சொல்கிறதும் அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நம்பகத்தன்மை ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லைட்டு ஒரு பெரிய செட்டப் இல்லாமல் ஒரே ஆள் ஒரு படத்தை எடுத்துட முடியுமா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது. இந்த கேள்வி வந்து லாரன்ஸுக்கு ஏன் வரல அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து கிளைமேக்ஸ் வரையுமே அவர் நம்புறாரு, இவர் உண்மையுமே நம்ம வச்சு படம் தான் எடுக்கிறார் போல், இது வந்து படமாக தான் ஸ்க்ரீனில் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து அந்த மாதிரியான விஷயத்துலலாம் கொஞ்சம் கார்த்திக் சுப்ராஜ் வந்து கவனம் செலுத்தியிருக்கலாம். ஓவராலாக ஜிகிருதண்டா பார்த்தவங்களுக்கு ஜிகிருதண்டா டப்ளெக்ஸ் பிடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இது மோசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆனாலுமே கூட கிளைமேக்ஸ் நெருங்கியில் அந்த பழங்குடிகளோட டச் அது இதெல்லாம் வச்சு வந்து படம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் அப்படிங்கிறத சொல்ல வைக்குது.